பெரியாரின் கடவுள் மறுப்பை ஏற்கிறோம். அப்புறம் கடவுள் மறுப்பை எடுத்துட்டு முருகன் ஏறு, முருகனை கடவுள் இல்லைன்னு பார்க்குறோம். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முப்பாட்டன் முருக பெருந்தகை தமிழ் இறையோன் என்று போட்டோம். அதுக்கு பின்னாடி கண்ணன் இருக்கிறான், இந்திரன் இருக்கான், தேவேந்திரன் இருக்கான், வருணன் இருக்கான், என் அப்பத்தா பாட்டி கொற்றவை இருக்கிறான், கொண்டாடுறோம். இவங்க தானா? அதுக்கு பிறகு பலாயிரம் குலதெய்வம் இருக்கு. அது அது மாதிரி இன தெய்வம்னு இருக்கு. இப்ப இசை பிரியா எங்க குலதெய்வம்னா பிரபாகரன் எங்க இன தெய்வம். என்னடா சிவனுக்கு இதுல பாகுபாடு இருக்குது? தெய்வம்னா என்ன? ஒரு மனிதனை மிக உயர்வா சொல்வதற்கான வார்த்தை. கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல, தா நீ சொல்லிட்டல்லப்ப. அப்ப நமக்கு நெருக்கடிகளும் பிரச்சனையும் வரும்போது குளத்தூர் மணியனுக்கு நான் என்ன கொடுமை பண்ணேன்? புதுச்சேரி லோகையப்பனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? உன்னாலதான்டா அவங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர். என்ன சொல்லிட்டேன்? ஒன்னே ஒன்னு சொல்லிட்டேன், ஒரு உண்மையை சொல்லிட்டேன். நான் தமிழன்னு சொல்லிட்டேன். ஏயா நீ மட்டுமாயா தமிழே, நானும் தாயா தமிழே. உனக்கு இருக்க உணர்வு எனக்கு மட்டும் இல்லாமையா போயிரும். இந்த திரைப்பட தொழிலாளர் சங்கத்துக்கு போறேன், அங்க போன பார்த்தா மார்க்ஸ் தலையில பொட்டு வச்சிருக்கு, சந்தன பொட்டு குங்கும பொட்டு வச்சிருக்கு. குந்தத்திலே குந்தத்திலே குமரனுக்கு பொறுத்துக்கொள்ளுங்க. கொண்டே உருவேன்.